நாகரை மூலவராக கொண்ட கோவில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜா கோவில். 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவிலாக இருந்தாலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட களக்காடு மன்னர் இக்கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்து வழிபாடுகள் செய்தபோது அவர் நோயிலிருந்து விடுபட்ட வரலாறு பிரபலமானது. அன்று முதல் இந்த கோயில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு என்பது நாகராஜருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் மூலவர் அமைந்துள்ள இடம் தண்ணீரில்தான் உள்ளது. தண்ணீரில் இருந்து எடுக்கப்படும் மண் பிரசாதம் 6 மாதம் கருப்பாகவும் மீதமுள்ள 6 மாதம் வெள்ளை நிறத்திலும் மாறும் அதிசயத்தன்மை கொண்டது. இக்கோவிலின் வளாகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாகர் சிற்பங்களுக்கு உப்பு, நல்மிளகு, மஞ்சள் பொடி ஆகிய பொருட்களை கொண்டு பக்தர்கள் நேரடியாக அபிஷேகம் செய்வது வழக்கம். அதிலும் குறிப்பாக ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அபிஷேகம் நாகராஜருக்கு செய்வதால் தோஷங்கள் விலகி வாழ்வில் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆவணி மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை முதலே குமரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் திரளான பக்தர்கள் வருகை தந்து அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர். திருமண தடை தோஷம், குழந்தை பாக்கியம், நோய் நொடி தீர பரிகாரம் போன்ற வேண்டுதல்களின் பெயரில் இந்த அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் இந்த நாகதோஷ அபிஷேகங்களை செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.